ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னா, எப்போவுமே வந்து இட்லி தோசை மாவு புளிச்சு போச்சு அப்படின்னா வெங்காய பச்சை மிளகா போட்டு தோசையோ இல்லை பணியாரமோ செய்வாங்க. அப்படியே ரொம்ப புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா கீழே தான் ஊற்றுவோம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக அந்த புளிச்ச மாவை எவ்வளோ டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாங்க. நம்ம என்ன தான் வந்து வாட்டர் பாட்டிலெலாம் வந்து ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணாலுமே ஒரு மாதிரி மங்கின மாதிரி தாங்க இருக்கும் நிறைய தடவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் கரை அதிகமாக இருந்தாலும் போகாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றிருக்கேங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணி கிடையாது. அது கூடவே வந்து மாவு சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஓவராக ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னா மட்டும் ஏதாவது வந்து வாஷ் பண்ணுற லிக்விட் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்த்துலைங்க. சுடு தண்ணியும் புளிச்ச மாவும் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுறலாங்க. அந்த வந்து ஒரு மாதிரி மங்கின மாதிரி இருக்கும் இல்லைங்களா கலரு. வாட்டர் பாட்டில் வந்து பழசாக ஒரு மாதிரி டல் ஆயிரும் இல்லைங்களா. அப்படி இருக்கிறது எல்லாமே போயிருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நார்மலாக எப்போ போல் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுடு தண்ணியும் கொஞ்சம் மாவு உள்ளே ஊற்றி குலுக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ நான் அதை உங்களுக்கு கழுவிட்டு காமிக்கிறேங்க. அப்படியே பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி பேட் ஸ்மெல்லும் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரியே தாங்க ஃப்ளாஸ்க்கும். நம்ம ஃப்ளாஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து நிறைய கரை பிடிச்சிருக்கு, இல்லை வந்து டீ காஃபி அந்த ஸ்மெல் வருது, பால் ஸ்மெல் வருது அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றியிருக்கேன். அந்த ஃப்ளாஸ்க்கோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூனோ இல்லை ஒரு நாலு ஸ்பூனோ வந்து மாவு சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுறலாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற அழுக்கு அந்த கரை எல்லாமே அந்த புளிச்ச தன்மைக்கு வந்து போயிடுங்க. இன்னொன்று அந்த ஸ்மெல் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த பேட் ஸ்மெல்லு போயிடும். இப்போ இதை நான் கீழே ஊற்றிட்டு உங்களுக்கு கழுவி காமிக்கிறேங்க. அப்படி நல்லா பளிச்சுன்னாயிரும். உங்களுக்கு ஓவராக கரை இருக்குது, நல்லா உள்ளே வந்து கருப்பு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா பேக்கிங் சோடா கூட கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. அடுத்த டிப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாவு நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் மாவு இருக்குது கடைசியாக இருக்குது அப்படிங்கும்போது கையில் வந்து தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம கரைச்சி கீழே ஊற்றிடுவாங்க. அப்படி பண்ணாமல் அந்த மாவை வச்சு பாத்திரம் நீங்கள் கழுவி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நம்ம லிக்விடெல்லாம் வந்து தொட்டு எப்படி கழுவுமோ அதே மாதிரியே நீங்கள் நார்மலாக பாத்திரம் கழுவுற மாதிரியே மாவை தொட்டு கழுவி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து வலுவழுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு கழுவ பிடிக்கல அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் விம்ஜெல்லோ வேறு ஏதாவது லிக்விட் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களாலோ அந்த லிக்விடையும் சேர்த்து கூட அந்த மாவு கூட உள்ளே ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து வெறும் புளிச்ச மாவு மட்டுமே தொட்டு தான் பாத்திரம் கழுவுறேன். நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக கழுவி காமிக்கிற பாருங்கள். மெயினாக வந்து குக்கர் இந்த மாதிரி தட்டு இதெல்லாமே நல்லா வந்து அந்த பளபளப்பாக ஆயிருங்க. லைட்டாக டல்லாக இருக்கிற பாத்திரமாக இருந்தால் கூட இந்த மாதிரி மாவு தொட்டு நீங்கள் புளிச்ச மாவில் தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. இப்போ குக்கர்லாம் பாருங்களேன், நல்லா வந்து பளபளன்னு ஆயிடுச்சு. இதே மாதிரி தாங்க நீங்கள் தட்டு பாத்திரம் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்கள் லிக்விடுக்கு பதிலாக இந்த மாதிரி மாவு தொட்டே தேய்க்கலாங்க. ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற பாத்திரம், கலர் மங்கின பாத்திரம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி பாத்திர கலவருக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெறும் மாவு தொட்டு தேய்ச்சாதாங்க நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அடுத்த டிப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. சிங்கில் வந்து இந்த மாதிரி பைப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பைப்பெல்லாம் வந்து நிறைய உப்பு கரையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேய்ச்சி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட தேய்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து அப்படி சும்மா தேய்ச்சி காமிக்கிறேன். எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் எவ்வளோ மங்கி போய் இருந்தாலும் நீங்கள் இந்த புளிச்ச மாவு தொட்டு தேய்க்கும்போது பைப் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. ரொம்ப பத்து மாதிரி வந்து உப்பு கரை பிடிச்சிருக்கு அப்படின்னா பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் சேர்த்திட்டு மாவு போட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கத்தியோ ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பத்து மாதிரி உப்பு கரை பிடிச்சிருந்தது எல்லாமே அப்படியே பளிச்சுன்னு வந்துடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன், கழுவி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த பைப் வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கழுவி காமிக்கிறேங்க. நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்களேன். அவ்வளோதாங்க. இந்த புளிச்ச மாவு வந்து கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சிங்க்கு அதே மாதிரி பைப்பு இதெல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பைப்பு எப்படி கழுவணுமோ அதே மாதிரி தாங்க சிங்க்கும். சிங்க்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து நம்ம எல்லா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு சோப் போட்டு தேய்ச்சி விடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே அந்த புளிச்ச மாவு வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதுங்க. நல்லா வந்து பளிச்சுன்னு ஆயிரும் சிங்க்கும். எப்போ தேய்க்கிற மாதிரியே இரும்பு நார் போட்டு தேய்ச்சிக்கலாங்க, அவ்வளோதான்.
கொஞ்சம் உப்பு வந்து அந்த தண்ணி படிஞ்சு படிஞ்சு கரையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. நல்லா அப்படியே பளிச்சுன்னு ஆயிருங்க. லிக்விட்லாம் போட்டு நம்ம தேய்ச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், மாவு மட்டுமே போட்டு தேய்க்கும் போது வலுவழுப்பாக இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன், எதுவுமே அதில் சேர்த்தலை. வெறும் புளிச்ச மாவு மட்டுமே தாங்க தொட்டு தொட்டு தேய்ச்சிட்ருக்கேன். அதிலே பார்த்திங்கன்னா பாத்திரம், சிங்க், பைப்பு, அதேமாதிரி சிங்க் எல்லாமே பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்களேன். நல்ல பளபளப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. நமக்கு சமைக்கும் போது ஏதாவது வந்து காயம் பட்டுருச்சு, தெரிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி மாவு வச்சு விட்டீங்க அப்படின்னா கொப்பளிச்சு போகாமல் இருக்குங்க. அதுக்கும் வந்து இந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு எதுக்கு யூஸ் பண்ணலான்னா செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. செடிக்கு வந்து அப்படியே மாவு ஊற்றிடக்கூடாது. இப்போ ஒரு கரண்டி மாவு நான் ஊற்றுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு சொம்பு தண்ணியாவது உள்ளே சேர்த்திக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுணும் அந்த மாவை. அப்படி நீங்கள் கெட்டியாக ஊற்றினீங்க அப்படின்னா நிறைய எறும்பு தொல்லை வந்துடுங்க. தண்ணி நிறையா சேர்த்திட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி ரோஸ் செடிக்கெல்லாம் ஊற்றலாங்க. நல்லா பூ பூக்கும், நிறைய மொட்டு வருங்க. புளிச்ச மாவை நீங்கள் சேர்த்து சேர்த்த நல்ல செடி வந்து வளர்ந்து வரும். அதே மாதிரி வளர இடம் எல்லாமே தளைஞ்சு நல்லா மொட்டு வருங்க. நான் ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த பாத்திரத்தை கழுவிட்டு இப்படி செடிக்கு தாங்க ஊற்றுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க. பாத்ரூமில் இருக்கிற மக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம உப்பு தண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து கரை பிடிச்சிருங்க. இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த புளிச்ச மாவு ஒரு பொருள் இருந்தாலே போதுங்க. அதை தொட்டு நம்ம இரும்பு நார் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னாலே நல்லா பளிச்சுன்னு அழுக்கெல்லாமே போயிருங்க. அந்த உப்பு கரை அப்படியே போயிடும். நம்ம புதுசாக கடையிலேருந்து எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி மக் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். அந்த புளிச்ச மாவை மட்டும் நல்லா தொட்டு தொட்டு தேய்க்கிறேங்க, அவ்வளோதான். உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்குது, ரொம்ப புளிச்சு போகாத மாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்திட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபுல்லாக எல்லா பக்கம் தேய்ச்சாச்சுங்க. நான் கழுவி காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ உப்பு கரை இருந்துச்சுன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க அத்தனை கரையும் போயிடுச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருளுங்க. பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே வந்து கரை இருக்குது அப்படின்னா இந்த புளிச்ச மாவு போட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாலே அந்த கரை எல்லாமே அப்படியே போயிடுங்க. நீங்கள் பிளாஸ்டிக் பைப்பு, பிளாஸ்டிக் மக்கு, அதே மாதிரி பக்கெட்டு, இது மாதிரி எல்லா பொருளுமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக் பக்கெட்டும் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாங்க. பின்னாடி பக்கம் அந்த வெளிப்பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கரை பிடிச்சிருக்கு, உப்பு கரை. இப்போ அதே மாதிரியே புளிச்ச மாவு தொட்டே தேய்ச்சிக்கலாங்க. எல்லாமே தேய்க்கிறதுக்கு வந்து இரும்பு நார் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே லிக்விடும் வந்து மாவில் சேர்த்துலைங்க. அந்த புளிச்ச மாவை மட்டும் தொட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமே தேய்ச்செடுத்துறேன். அந்த உப்பு கரை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஊற வச்சு கூட நீங்கள் தேய்க்கலாங்க. நல்லா பளிச்சுன்னு போயிருங்க. அதோடய புளிப்புத்தன்மைக்கு அந்த உப்பு கரை எல்லாமே அப்படி பளிச்சுன்னு போயிருங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டேன், கழுவி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு நல்லாமே அந்த கரை எல்லாமே போயிடுச்சுங்க. அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு பக்கெட்டு. எந்த பிளாஸ்டிக் பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த உப்பு கரையோ இல்லை வந்து ஏதாவது அழுக்கு இருந்துச்சுனாலோ பளிச்சுன்னு போயிடுங்க. நம்ம புளிச்ச மாவு தானேன்னு சொல்லி கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி வந்து க்ளீனிங்காகவே நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்களேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்க் பைப்பு நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, இதே மாதிரியே பாத்ரூம் பைப்பு வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. பிளாஸ்டிக் பைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சில்வர் பைப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவு தொட்டு சில்வர் நார் வச்சு தேய்ச்சாலே போதுங்க. நல்லா பளிச்சுன்னு அப்படியே புதுசு மாதிரி ஆயிரும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிற பைப்பாக இருந்தாலும் சரிங்க, இதே மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து புளிச்ச மாவுதுன்னு சொல்லி சும்மா நார்மலாக கழுவி கீழே ஊற்றிடாமல் அதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிங்க அப்படின்னா க்ளீனிங்க்கு வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.